श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादि गुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। श्रीमाधवाङ्ग्रिजलजद्वय नित्यसेवा प्रेमाविलाशय पराङ्कुशपादभक्तम् कामादिदोषहरमात्मपदा श्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्ध्ना। श्रीमते रामानुजाय नमः। ब्रह्माण्ड पुराणत्ते अडिपडियाग कोंडु सिल श्लोकंगले नाम अनुभवित्तोम्। अंद श्लोकंगले स्वामी एम्बेरुमानारुडैय अपरावतार भूतराग मणवाळमाम निगळ अवतारं पण्णुवार। அவருக்கு சாட்சாத் எம்பெருமான் திருவரங்கநாதனே ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு சிஷ்யனாக அந்த எம்பெருமானே இருந்து அந்த ஆச்சாரியருக்கு ஒரு அற்புதமான பத்திரத்தை சமர்ப்பிப்பான். அந்த பத்தியமானது, அதாவது இந்த ஸ்லோகமானது, திவ்ய பிரபந்த அனுசந்தான காலங்களின் முன்பாகவும் பின்பு சாத்துமறை என்று சொல்லக்கூடிய அந்த அவசான காலத்திலும் சேவிக்கப்படும் ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கும் என்று அந்த எம்பெருமானே அறுதியிட்டிருப்பதையும் சென்ற சில பாகங்களில் நாம் அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சி அந்த பத்ய ரத்னமாகிய அந்த ஸ்லோகம், எம்பெருமானாலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ண வேணும். அது என்னது? ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தனியனின் அர்த்தானுசந்தானம். அந்த ஸ்லோகம் ஜெகத் பிரசித்தம். ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். இந்த ஸ்லோகம், இதனுடைய பதவுரை என்ன? இது ஒரு விசேஷார்த்தமாக நம் பூர்வர்களால் பணிக்கப்பட்டிருக்கிறது. சில ஆச்சாரியர்கள் இதற்கு விசேஷார்த்தங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களில் சில பேர் சொன்ன விஷயத்தை கொண்டு இந்த அர்த்தானுசந்தானம் இங்கே பண்ணப்படுகிறது. ஸ்ரீசைலேஷ தேகாபாத்திரம், ஸ்ரீசைலேஷா திருமலையாழ்வார், அதாவது மாமனிகளுடைய ஆச்சாரியர் என்கிற திருவாய்மொழி பிள்ளையின் தயாபாத்திரம், தயைக்கு கிருபைக்கு பாத்திரமானவரும், தீ பக்தி ஆதி குண அர்ணவம், தீ பக்தியாதி குணார்ணவம். தீ, தீனா ஞானத்துக்கு பேர். தீ சப்தம் அது வந்து ஞான சப்தம். தீ ஞானம், பக்தி பக்தி அன்பு, ஆதி அவை போன்றிருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னது? ஞான பக்தி வைராக்கியங்களில் குணம், அது போன்றிருக்கக்கூடிய குணங்களில் அந்த குணங்களின் அர்ணவம், கடல் போன்றவரும் கடல் போன்று திகழ்பவருமான யதீந்திர பிரவணம், அந்த எதிகளுக்கு இறைவரான எம்பெருமானாரிடத்தில் மிகுந்த பிரேமத்தை உடையவருமான யதீந்திரர் என்கிற சப்தம் எம்பெருமானாரை இராமானுஜரை குறிக்கின்றது. பிரவணம்னா பிராவண்யம். அந்த எம்பெருமானார் பேரிலே மிகுந்த பிரேமத்தை, அன்பை பூண்டவருமான யதீந்திர பிரவணம், ரம்யஜா மாதரம் முனிம், அழகிய மணவாள மாமுனிகளை, ரம்யான்ற சப்தத்துக்கு வந்து அழகியன்னு பொருள். ஜாமாதான்னா மணவாளன், ஏற்கனவே பார்த்தோம். ரம்யஜாமாதான்னா அழகிய மணவாளன். அந்த ரம்யஜாமாதரம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அந்த ரம்யஜாமாதா என்கிற அழகிய மணவாள மாமுனிகளை, முனிம்
அந்த முனிகளை, முனி ஏங்க சப்தம் வருதுன்னா முனையஹா மனநசீலாகா, முனி சப்தம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், யதிகளாக இருக்கக்கூடிய, யோகிகளாக இருக்கக்கூடிய, அனவரதம் அந்த எம்பெருமான் திறத்திலே பற்றுள்ளவர்களாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் துவயானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், அப்பேற்பட்ட அந்த பாரம்பரியத்திலே தோன்றிய அவதரித்த இந்த ரம்யஜா மாதரம் முனிம், இந்த அழகிய மணவாள மாமினிகளை வந்தே வணங்குகிறேன். இப்போ என்ன சொல்ல வர்றார், இதனுடைய பொழிப்புரை திருவாய்மொழி பிள்ளை என்கிற அந்த ஆச்சாரியரின் திருவருளுக்கு இலக்கானவரும் கடல் போன்று எல்லையற்ற ஞான பக்தி வைராக்கியங்களை உடையவரும் எம்பெருமானார் என்கிற உடையவர் விடயத்தில் மிகுந்த பிரேமை பக்தி இவைகளை உடையவருமான மணவாள மாமுனிகளை தண்டம் சமர்ப்பிக்கிறேன் என்பதுதான் இந்த ஸ்லோகம். அதாவது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர ஸ்லோகத்தின் சாமானிய அர்த்தம். இதுக்கு நம்ம பூர்வர்கள் சாதித்தருடைய விளக்க உரை, இதை விசேஷார்த்தமாக நம்ம கொள்ள வேணும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், சைலம் என்று மலைக்கு பெயர், சைலேஷ என்று மலைகளுக்கெல்லாம் தலைமையான மலையை உணர்த்துகின்ற பெயர், ஸ்ரீ என்பது இங்கு அடைமொழி, பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை என்று சர்வேஸ்வரனே அதாவது எம்பெருமானே விரும்பி சென்று வசிக்கும் பெருமையுடைய மலை என்கிறபடியே, அதாவது திருவேங்கடமலை அதன்றிக்கே, அது மட்டுமன்றி ஸ்ரீசைலம் என்று திருவேங்கடமலையாய் அதற்கு ஈசன் திருவேங்கடமுடையானாகிய ஸ்ரீனிவாசன் என்னவுமாம் அப்படியும் கொள்ளலாம். ஸ்ரீசைலஹா ஸ்ரீசைலேஷஹா என்னும் இப்பெயர் திருவாய்மொழி பிள்ளைக்கு அவருடைய திருத்தமப்பரால் இயற்பெயராக சாற்றப்பட்டது. அதாவது ஸ்ரீசைலேஷஹா ஸ்ரீசைலேஷர்னு மாமனுடைய ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருக்கு அவருடைய திருத்தகப்பனார் சூட்டிய பெயர். ஸ்ரீ மணவாள மாமனுகள் அவருடைய கிருபைக்கு பாத்திர பூதராகையாலே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிறது. அந்த ஸ்ரீசைலேஷஹா என்கிற திருவாய்மொழி பிள்ளையின் அன்புக்கு பாத்திரமானவர், தயைக்கு பாத்திரமானவர் என்பதால் இங்கே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிறது. ஒரு திருவாதிரை திருநக்ஷத்திரத்தில் பிள்ளை அமுது செய்யும்போது உடையவர் விடயத்தில் இரண்டு அடிகள் அருளி செய்து பிரேம பரவசராய் மேலே முடிக்க மாட்டாமல் இருக்க மாமுனிகள் ஆச்சாரியர் திருவுள்ளத்தை அனுசரித்து பின் இரண்டு அடிகளையும் பூர்த்தி செய்து அருள பிள்ளை மிகவும் உகந்து மத்தியே தளிகை பிரசாதம் சாதித்து கிருபை செய்தாரன்றோ. இவருடைய ஆச்சாரிய பிரதிபத்தியையும் ஞான பக்தி விரக்திகளையும் கண்ட பிள்ளை மிகவும் உகந்து உடையவர் திருவடிகளையே உபேயமாக காட்டி கொடுத்து தமக்கு குருபரம்பரா பிரபா பிராப்தமாய் குலதனமான உடையவரின் பகவத் விடய சம்பந்தமான பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் பிரசாதித்து கிருபை செய்தொருளினாரன்றோ. இத்தையெல்லாம் திருவள்ளம் பத்தி மாமுனிகளை ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிறார் நம்பெருமாள். எம்பெருமான் திருவரங்கராதனுடைய உள்ளக்கருத்து இதன் மூலமாக நமக்கு புரிகின்றது. என்னது இந்த உள்ளக்கருத்து? எம்பெருமான் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஸ்லோகத்தை ரச்சனை பண்ணி சமர்ப்பித்தார் என்று நாம் கொள்ள வேணும். இந்த மாமுனிகள் அவருடைய ஆச்சாரியர் பக்கலிலே இருந்த மகாபக்தி. அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணார், அவர் வந்து இப்படி தன்னுடைய அந்திம தசையிலே இருக்கும் பொழுது இந்த ஆச்சாரியரை மாமுனிகளை அழைத்து அவருடைய ஞான வைராக்கிய பக்திகளையெல்லாம் கண்டு
அதனால் அவருக்கு வந்து மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டு அவரிடத்திலே தேவரீர் எம்பெருமானார் என்கிற யதீந்திரர் அவருடைய திருவழிகளிலேயே எப்பொழுதும் பிராவண்யம் கொண்டவராக இருப்பீராக என்று இதையே அவருடைய குலதனமாக காட்டி கொடுத்து அந்த பவிஷதாச்சாரியர் என்கிற அந்த திவ்யமங்கள விக்கிரகம் திருக்குருகூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தையும் பிரசாதித்து அந்த மாமுனிகளை ஆசீர்வதித்து கிருபை செய்து அருளினார். இதை மனசில் கொண்டுதான் எம்பெருமான் திருவரங்கராதன் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்று அந்த ஸ்லோகத்தை துவங்கினான். இது ரெண்டாவது. தீ பக்தியாதி குணார்ணவம். தீ என்பது ஞானம், கனிந்த ஞானம், மாசற்ற ஞானம். பக்தி என்பது பகவத் விஷயத்தில் காலாழ்ந்து நெஞ்சொழிந்து கண் சுழலும் பிரமேய அதிசயம். பகவத்பக்தி ஏற்பட்டு போச்சுன்னா அங்கே வந்து தன்னுடைய இந்த இந்திரியங்களுடைய போக்கானது மாறி போயிடும். அது போகிற போக்கிலேயே போகாமல் அது அந்த பகவத் விஷயத்திலேயே ஆழ்ந்து போய்விடும். அப்பேற்பட்ட ஞானம் அதுதான் தி. அப்பேற்பட்ட பக்தி அதுதான் பி பக்தி. இத்தியாதின்றது விரக்தி. அதாவது அந்த சுவாமிக்கு கனிந்த ஞானத்தாலும் பக்தியினாலும் ஏற்பட்ட அந்த விரக்தி. எதிலையும் பற்றற்ற தன்மை, எம்பெருமான் ஒருவனையே பற்றியிருக்கக்கூடிய தன்மை. அப்போது தீபக்தியாதி குண அப்பேற்பட்ட குணங்களை உடைய அந்த குணங்களையே அர்ணவம் கடல் போன்று இருக்கக்கூடிய குணங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர் ஞான பக்தி விரக்திகளுக்கு கடலை உபமானமாக ஆக்குகின்றார் நம்பெருமாள். தாம் கடல் வண்ணராகையாலே எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய வர்ணம் அவருடைய அந்த நிறமானது எப்படின்னா நீலமேக சியாமலகான்னு சொல்கிற மாதிரி கடல் வண்ணன், கடல் போன்று கருத்த வண்ணத்தை உடைய அந்த எம்பெருமானே சொல்வதனால் இதை மனதில் வைத்து கொண்டு இந்த நம்பெருமாள் இந்த கடலுக்கு உபமானமாக அர்ணவம் என்று இங்கு அந்த பதத்தை பிரயோகம் பண்ணி ஸ்லோகத்தை சமர்ப்பிக்கிறார் என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேணும். கடல் போன்ற ஞான பக்தி வைராக்கியங்களை உடையவர் என்றபடி இது எம்பெருமானுக்கு அந்த கடல் போன்ற நிறம், அதனால் அதை மனசில் வச்சுட்டு அவர் செஞ்சார். ஆனால் ஆச்சாரியன் திறத்திலே அது எப்படின்னா கடல் போன்ற ஞான பக்தி வைராக்கியம் இருக்கிறதுனால தீபக்தியாதி குண அர்ணவ சப்தத்தை பிரயோகம் பண்ணார் அவர். கடல் ஞான பக்தி இத்தியாதிகளுக்கு உபானமன்று, உபமானமன்று. இப்போ இங்கே ஒரு நமக்கு சம்சயம் ஏற்படும். கடல்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை வந்து ஞானம், பக்தி, வைராக்கியம் இவைகளுக்கு உபமானமாக நம்ம காட்ட முடியாது, ஒப்புமையாக காட்ட முடியாது. அப்போது எல்லையற்ற தன்மைக்கும் பரப்புக்கும் உபமானம். அப்போது அந்த சமுத்திரத்தை எப்படி நாம் இந்த இடத்துல உபமானமாக காட்ட முடியும்னா, ஒப்புமையாக காட்ட முடியுமா, சதிருஷமாக காட்ட வேணுமென்னால் அந்த கடலினுடைய சமுத்திரத்தினுடைய எல்லையற்ற தன்மையும் அதனுடைய பறந்து விரிந்திருக்கக்கூடிய தன்மையும் இங்கே உபமானமாக அமைகிறது. அதனால் குண அர்ணவம், அர்ணவம் அந்த சப்தம் இங்கே வந்து ஏற்புடையதேன். கடலுக்கு ஞான பக்தி இத்தியாதிகள் இல்லையே. மற்றொரு சம்சயம், ஒரு கேள்வி இங்கே ஏற்படும். சரி, பரப்பு அதனுடைய விரிந்து பறந்து இருக்கக்கூடிய தன்மை, அதனால் அந்த ஒப்புமை சரி. ஆனால் கடலுக்கு ஞானம் பக்தி இதெல்லாம் கிடையாதே அப்படின்னா, கடல் போன்று எல்லையற்ற பரந்த ஞான பக்தி வைராக்கிய யுக்தர் என்றபடி திருப்பியும் அதே மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேணும். கடல் போன்று விசாலமாக ஒப்பாறுமிக்காருமற்ற ஞானங்களையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பக்தியையும் உடையவர். அதனால் தீபக்தியாதி குண அர்ணவம்
என்கிற அந்த ஒப்புமையானது இங்கு பொருந்தும். ஓ, மற்றொரு சம்சயம், அது உவர்கடல், அது உப்புக்கடல். அது இவர் ஞானபக்தி வைராக்கிய குணக்கடல், அதனால் அந்த குண விஷயத்திலையும் இந்த இடத்துல அந்த ஒப்புமையானது சரியாக பொருந்தும். இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து அனுபவிப்போமாக.